வெல்கம் டு அமுமாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கான ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரெண்டே நிமிஷத்தில் இருந்த சட்னியை நம்ம செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது ஃப்ளேவர்க்காக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கும்போது இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்காக காஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருளை சுருளாக வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துன உடனே நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆரிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது இந்த சட்னி இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியும் ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் சரியாக இருக்கும் இதை ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ரொம்ப பருப்பருன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சிக்கங்க நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதை தாளிக்காமையே நம்ம சாப்பிடலாம் தாளித்து சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைச்சிருக்கிறனால அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வீடியோவுக்காக கொஞ்சமாக தாளிச்சிக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபீஸும் பாருங்கள் தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க